ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது பிளாக்கை விட ஒயிட்டில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த க்ரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த ஃபோர் லெக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் க்ரிப் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ஃப்ளோருக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது அது வந்து அந்த பிளாக் கலரில் இருக்காது இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் அதுவும் இல்லாமல் எப்படி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச் சைஸு இது வந்து ஒரு உட் டைப்பில் தான் இருக்கும் இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இது ரெண்டு லேயரில் இருக்கும் உள்ளே இருக்க லேயரில் வந்து நம்ம நாடா சுற்றிருப்போம் நாடா எதுக்காக சுற்றுறது அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த நாடா எப்படி சுற்றணுன்னு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் இனிமேல் கொடுக்குறேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி வரும் நான் வாங்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த நாடாக வந்து மீட்ரு கணக்கில் தான் தருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் அதுக்கப்புறம் கார்பன் ஷீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் ஷீட்டு ஒயிட் அண்டு எல்லோ இந்த நா மூணுமே வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு ஷீட் வாங்கிக்கோங்க இது மூணுமே வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்குள்ளே தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்ளின் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளாத் வந்து ஒரு மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து எல்லா கலர்லையும் இருக்கும் ஒயிட் கலர் வந்து எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் தான் பார்க்க போகிறோம் நீடியில் வந்து ரெண்டு வாங்கணும் ஒன்று வந்து த்ரெட் நீடில் இன்னொன்று வந்து பீட் நீடில் ரெண்டுமே அயன் நீடில் தான் நீங்கள் ஆல்ரெடி துளி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே வச்சுக்கலாம் இல்லை இனிமே தான் நான் வந்து வாங்கவே போகிறேன் அப்படின்னா நீங்கள் அயன் நீடில் வாங்கிக்கோங்க இப்போ த்ரெட் நீடியில வந்து எதுக்கு நூல் சுற்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கும் வலிக்காமல் இருக்கிறதுக்கும் தான் இது வந்து எப்படி நூல் சுற்றணுங்கிற டீட்டெயில்டான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான் பார்க்க போகிறோம் த்ரெட்டில் வந்து சுபிங் த்ரெட்டு ரெண்டு வாங்கிக்கோங்க ஸ்கின் கலர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க அஞ்சு கலர் வாங்கிக்கோங்க ஒன்று வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரும் மெயினாக வந்து நீங்கள் ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் கலர் வாங்கிக்கோங்க ஏன்னா ட்ராயிங் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் கலர் வந்து உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் சில்க் த்ரெட்டில் எந்த கலர் வேணாலும் ஒரு அஞ்சு கலர் வாங்கிக்கோங்க ஜரித்ரட்லி வந்து காப்பர் கலர் இருக்குது சில்வர் கலர் இருக்குது கோல்டன் கலர் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் கலரே வாங்கிக்கோங்க கட்டர் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பென்சில் வாங்கிக்கோங்க பிளாக் கலர் பாப்ளின் கிளாத் வாங்கினீங்கன்னா ஒயிட் கலர் பென்சில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலான பென்சிலே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் க்ளூ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி நீடில் வாங்கிக்கோங்க அது ஒரு பேக்கெட்டே 20 ருபீஸ் தான் வரும் அதுக்கப்புறம் பாபின் வாங்கிக்கோங்க பாபின் வந்து எதுக்காக அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பீட் வாங்கிக்கோங்க பீட் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஜம்கீஸ் வாங்கிக்கோங்க ஜம்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்கள் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வாங்கிக்கோங்க இது மட்டும்தான் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மீட்டர் வாங்கிக்கோங்க ஓகேங்க பேசிக் லெவலுக்கான ஆரி மெட்டீரியல்ஸ் பார்த்தாச்சு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தான் இது வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே தான் வரும் ஸ்டாண்டர்டு ப்ரைஸ் மட்டும்தான் இதில் அதிகம் மீதி எல்லாமே கம்மி கம்மி ப்ரைஸஸ் தான் வரும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸஸ் தான் வாங்குகிற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போதைக்கு இது மட்டும் வாங்கி பேசிக் லெவல் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கானது அட்வான்ஸ் லெவலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ வாங்கிக்கோம் அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட நேம் எல்லாம் வந்து ப்ரைஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம ப்ராடக்டுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எது எது எப்போ யூஸ் பண்ணுங்கிறது அந்த அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ